மரம் செடி கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே எண்ணெய் தேய்ச்சு குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் இப்போ எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது சும்மா புலம்பாதீங்க அத 1 லட்சத்துக்கு ஏர்போர்ட் பண்ணிட்டேன்ல இந்தாங்க இது ஒரு கயிறு போடுங்க டேய் என்னடா இது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு இங்கிலீஷ் தெரியாதா இங்கிலீஷ் தெரியாதா உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு டேய் தப்பா நினைக்காத கிட்ட பார்வே கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும் அப்படியே கொண்டாங்க ஓகே 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 நோ ப்ராப்ளம் எல்லாம் படிச்சிட்டியா நான் படிச்சிட்டேன் வர்ற பாத்தி பெரிய மகான் ஆமா டேய் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியல உனக்கு எப்பறா பழக்கம் அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே என்னதே பேஸ் அட்ராக்ஷன் டேய் உன் வாழ்க்கையிலே நீ பேச பத்தி பேச கூடாது ஆ மகன் வந்தாரு என்ன ஏன் செகப்பு கோமணம் கட்டி இருக்கே என்னடா இது விளக்கு மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வருது அண்ணே அவர்தானே பணம் குடுக்குற மகான் ஓ ராத்திரி பூஜையில் ராத்திரி பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை என்ன சாமி நீங்க என் காலில் விழுறீங்க குடுக்குறவன் தெய்வம் வாங்குறவன் பக்தன் தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவது தானே முறை அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும் ஆனா தெய்வத்தினால தான் வாழ்க்கையை தர முடியும் உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை தெய்வத்தின் காலில் விழுவது ஒன்றும் தப்பு இல்ல எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் ஏ ஈஸ்வர் என்னடா இது உங்க ரேஞ்ச் எங்கேயோ போறீனே நான் எங்கேயோ போறதுக்கிட்ட இந்த குடிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் பவுச்சல அம்மா இப்படி அம்மா வாங்கம்மா வாங்க வாங்க சாமி இந்தாங்க சாமி शिष्य கொடிங்களா தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க அம்மா நீங்க ஓ ஆ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன் விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க மாலை எல்லாம் இப்ப எதுக்கு உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான் நான் பலம்பரத்து இருக்குங்க நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க நீங்க பலப்படுத்தி கூடாதா அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு டேய் எதுக்குடா என்னடா ஒண்ணும் புரியல போக போக புரியும்னே வர 25 ஆம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி அனிக்கு ஆபரேஷன் செஞ்சுக்கலாமா அத ஏன் கிட்ட ஏன் கேக்குறீங்க உங்க இஷ்டம் நீங்க எப்ப வேணாலும் வெச்சுங்க நீங்க கொடுத்தா தான நான் வெச்சு முடியும் ஏதே அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னி கேக்க என்னது கிட்னியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி இப்படி வா என்ன அப்ப இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னே நான் எங்க படிச்சேன் இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன் டேய் இது நல்லா இல்ல உன் சண்டே அப்புறம் வெச்சுக்க மரியாதையா கிட்னி தர போறியா இல்லையா கையெழுறா உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா டேய் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க உன் ஆட்ட ஆட்ட ஆட்டிங்க பாரு இது பட்ட மாதிரி இருக்கு நீ நூல் மாதிரி இருக்கு மேல பறக்க விட்டுருவண்டா நீ என்ன மிரட்டுற உன்னை சாபம் ஏற்றுவேன் யாரு ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன் நீ சாபம் விடுறியா இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா நான் சும்மா விட மாட்டேன் நான் விட்டுட்டா என்ன சத்தா அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிரு என்ன கேள்விப்பட்டதுல உண்மையா உங்க தங்கச்சிக்கு ஆச்சரியடாம ஆமா ஈஸ்வர் தங்க இருக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு இந்த நேரத்துல இப்படி ஆயி போச்சு அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கு அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிடல்லயும் கிடைக்கல உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது ஓ ஓ ஓ குரூப் ஏய் நான் சீரியஸா இருக்க நீ சிரிச்சிட்டு இருக்கறியா அவளே ஏன் படாதீங்க என் பிளட் ஓ குரூப் தான் இதுதி உன் பிளட் ஓ குரூப்பா எஸ் ஓ ஓ ஓ குரூப்பா எஸ் எஸ் டாக்டர் காரணமே ரத்தம் கொடுத்தாரு நண்பர் ஈஸ்வர் அவர் தான் கபாலீஸ்வரா
கைலையிலே பரமேஸ்வரா முட்டிய மேகங்கள் மறையாய் போடுந்தன ஈஸ்வரா செண்பகா செண்பகா அண்ணா வச்சே சுமாரு தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா கருவாச்சி சுமார் கருவாச்சி ஐயோ நான் தான் உன் தங்கச்சி செண்பகா தங்கச்சி தக்காளி பழமாட்டு இருந்தியம்மா ஓ மேல யாருமா இப்படி தார ஊத்துறது வேற யாரும் இல்ல உங்க ஃப்ரெண்ட் தான் அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஐயோ உன்ன பார்த்தா எனக்கே பயமா இருக்கு மாப்ள மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா இப்படிப்பட்ட சகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு அம்மா எதுக்கு சொத்து எதுக்கு சொகம் எதுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்ல கட்டின புடவையோட அனுப்புங்க எனக்கு அதுவே போதும் கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் கலரே மாறி போச்சு இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள பலபலான்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிருது இல்லையா அது மாதிரி தான் இது இவள கல்யாணம் பண்ணி நான் வெள்ள பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன் வெள்ள பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது மாப்பிள மாப்பிள ஈஸ்வர் எல்லாம் ஓகேயா சந்தோஷமா இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க இன்னும் ரத்தம் வேணுமா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரா பத்து லிட்டரா சொல்லுங்க தரேன் வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது என்னிடம் வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன் வாருங்கள் வாகா முனிவரே உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது இன்னும் சோதனை கொடுப்பார் தாங்கிக்கணும் டாக்டர் என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க ஜோசிய திலகம் இல்லங்க ஜோசிய கலகம் இது கலகமா இவன் ஒரு பைத்தியங்க பைத்தியமா இவன் பேச்ச கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க ஆமா நீங்க யாரு நான் 1000 ஒருவன் இந்த சிரிப்ப நீ அப்பவே சிரிச்சிருந்தேனா அன்னைக்கே நீ லூசுன்னா கன்ஃபார்ம் பண்ணிருப்பனடா அவன தொட்ட நீ கெட்ட அதே மெண்டல் இன்னைக்கு நீ பண்டல்டா மவனே உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இனி நீ அவதாரம் இல்ல சவதாரம்டா நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பரவாயில்ல அவன் உடனே டைவர்ஸ் பண்ணு வேணாம் நீ ஏன் என் தாலிய பறிச்சிடாத உசுறு போனாதானே தாலி பறி போகும் உசுற மட்டும் அவங்கிட்ட விட்டுற பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற வாடா 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 வந்துடுறா டேய் வாடா வாடா இங்க பாருங்க ப்ளீஸ் 1 மினிட் டேய் ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம் டேய் ஒரு நிமிஷம் தர்றேன் என்ன பண்ணிட்டு வரியோ பண்ணிட்டு வா இங்க பாருங்க நீ காலை விட்டுங்க கைய விட்டுங்க ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும் முதல்ல உன்னை கூறு போடுறேன் அப்புறமா உனக்கு சோறு போடுறேன் ஐயோ ஐயோ நீ வேற ஒரு ஆம்பளை பாத்துக்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இவன் ஒரு தொடர் கதை இவனை நான் கீராம விடவே மாட்டேன் இவன் மாப்பிளை இல்ல இவன் ஒரு விதவை இனிமே சட்டசபைய ஜெயில தான் நடத்தணும் போல இருக்கு ஏன்னா எம்எல்ஏ மந்திரி எல்லாம் அங்கதானே அதிகமா இருக்காங்க என்ன சொல்றீங்க இப்பதான் புரியுது வீரையன் போலீஸையும் டாக்டரையும் நம்பாம கலெக்டர் நம்பி தன் தம்பியை ஏன் அமைச்சிருக்கான்னு அரசப்பனையும் அந்த அம்மாவை மட்டும் கலெக்டர் காப்பாத்தல இந்த நாட்டோட மானத்தையே காப்பாத்திருக்காரு அதுக்காக மிஸ்டர் கண்ணன் நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன் தேங்க்ஸ் உங்களுக்கு நன்றி சொல்ல தான் இந்த பார்ட்டியே அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை நம்ம கோர்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுலேயும் மிஸ்டர் தேவராஜன் தான்
தான் நமக்கு நிம்மதி, இந்த நாட்டுக்கு நிம்மதி.